அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக ஆர்சி அணியினருடைய இருபத்தைந்து வீரர்களை கொண்டமைந்த குலாம் எவ்வாறு காணப்படும் என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டுகளுக்காக ஆர்சி அணியினர் மொத்தமாக மூன்று வீரர்களை மட்டுமே தக்க வைத்துக் கொண்டுள்ளார்கள் இதன் அடிப்படையில் இளையன் மெக்ஸ்வெல் விராட் கோலி முகமது சிராஜ் ஆகிய மூன்று வீரர்களை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டுள்ளதன் காரணமாக முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் என்கின்ற தொகையினை அவர்கள் செலவு செய்துள்ளார்கள் எனவே நடைபெறுகின்ற ஏலத்திலே அவர்கள் இன்னும் மேலதிகமாக இருபத்தி ரெண்டு வீரர்களை அதிகூடியதாக வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அவ்வாறு அந்த இருபத்தி ரெண்டு வீரர்களை வாங்கிக் கொள்வதற்காக அவர்களிடம் ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் என்கின்ற தொகையை ஒன்று காணப்படுகிறது எனவே இந்த அரசு அணியினர் தக்கவைத்துக் கொண்டுள்ள வீரர்கள் மற்றும் நடைபெறுகின்ற ஏலத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிற வீரர்களை வைத்துக் கொண்டு அவர்களுடைய இருபத்தைந்து வீரர்களை கொண்ட இந்த குழாம் எவ்வாறு காணப்படும் என்பது இது தொடர்பான என்னுடைய கணிப்பின் அடிப்படையிலான விபரத்தினை நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக ப காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற மொத்தமாக கொண்ட கொண்டமைந்த குழாமிலே பதினேழு இந்திய வீரர்களும் வெளிநாட்டு வீரர்களும் அமைந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் அந்த இந்திய வீரர்கள் இந்திய சகலதுறை வீரர்கள் நான்கு இந்திய பகப்பந்து வீச்சாளர்கள் நான்கு இந்திய சுழற்பந்து வீச்சாளர்கள் என்கின்ற முறைமையில் அந்த பதினேழு இந்திய வீரர்கள் அமைந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் அதிலே ஆறு இந்திய துருப்பாட்ட வீரர்கள் ஜார்ஜாராக அமைவார்கள் என பார்க்கின்ற வீரர்களிலே விராட் கோலி அவர்களை தக்கவைத்துக் கொண்டுள்ளதன் காரணமாக நடைபெறுகின்ற ஏலத்தின் மூலமாக இன்னும் மேலதிகமாக ஐந்து இந்திய மிக முக்கியமான துருப்பாட்ட வீரர்களை வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் ஸ்ரீகர் தவான் தினேஷ் கார்த்திக் நாராயண் ஜெகதீசன் சப்ராஜ்கான் கே பாரத் என்கின்ற வீரர்கள் முறையை அவர்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது இவ்வாறு கொள்கின்ற அந்த ஐந்து இந்திய வீரர்களிலும் அவர்கள் ஒரு தொடக்க வீரராக களமிறங்கக்கூடிய வீரர் அதே போன்று மத்திய வரிசையில் களமிறங்கக்கூடிய வீரர் மற்றும் விக்கெட் காப்டராக செயற்படக்கூடிய வீரர்கள் என்கின்ற முறமையிலும் பினிஷிங் ரோல் செய்யக்கூடிய துருப்பாட்ட வீரர்கள் என்கின்ற முறமையிலும் இந்த ஸ்ரீக தவான் தினேஷ் கார்த்திக் நாராயண் ஜெகதீசன் சப்ராஜ் கான் கே பாரத் போன்ற வீரர்களை அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள் என்பது எனது கண்டிப்பாக காணப்படுகின்றது இதற்கு அடுத்தபடியாக நான்கு சகலதுறை வீரர்களை அவர்கள் நடைபெறுகின்ற மூலமாக வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய சகலதுறை வீரராக காணப்பட்ட குருணால் பாண்டியா மற்றும் இந்த ஆர்சி பணிக்காக கடந்த வருடம் களமிறங்கிய சபா சகமட் மற்றும் எஸ்ஆர்எஸ் எச் அணி சார்பாக களம் கண்டிருந்த அபிஷேக் சர்மா மற்றும் டெல்லி கபிடல் அணி சார்பாக களமிறங்கியிருந்த லலித் ஜாதவ் போன்ற வீரர்களையும் இந்த ஆர்சு பணியானவர்கள் நடைபெறுகின்ற ஏலம் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஏழு பந்து வீச்சாளர்களை நடைபெறுகின்ற ஏலம் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது இந்த ஏழு பந்து வீச்சாளர்களிலே நான்கு பந்து வீச்சாளர்கள் பகப்பந்து வீச்சாளர்களாக அமையக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் அதன் அடிப்படையில் முகமது சராஜ் அவர்களை இந்த ஆர்சு பணியினர் தக்கவைத்துக் கொண்டுள்ளதன் காரணமாக நடைபெறுகின்ற ஏலம் மூலமாக தீபக் சகார் ஜெய்தேவ் புனட்கட் கார்த்திக் தியாகி ஆகிய மூன்று பகப்பந்து வீச்சாளர்களை வாங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும் இதற்கு அடுத்தபடியாக மூன்று சுழற்பந்து வீச்சாளர்களை வாங்கிக் கொள்வார்கள் அதன் அடிப்படையில் ராகுல் சகார் சாய் கிஷோர் ஷபாஜ் நதி ஆகிய மூன்று இந்திய சுழற்பந்து வீச்சாளர்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன அடுத்து ஏழு வெளிநாட்டு வீரர்களை இந்த நடைபெறுகின்ற ஏலம் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது அவர்கள் தக்க வைத்துக் கொண்டுள்ள வீரர்களிலே கிளென் மெக்ஷுவல் என்கின்ற ஒரு வீரர் காணப்படுவதன் காரணமாக இந்த நடைபெறுகின்ற ஏலம் மூலமாக ஏழு வீரர்களை பெற்றுக்கொள்வார்கள் அதன் அடிப்படையில் அவர்களுடைய ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப் பட்டியலுக்கான குழாமிலே காணப்படுகின்ற எட்டு வெளிநாட்டு வீரர்கள் முறையே இரண்டு வெளிநாட்டு துருப்பாட்ட வீரர்கள் காணப்படுவார்கள் துருப்பாட்ட வீரர்கள் முறையே டேவிட் போனர் மற்றும் பானுக்க ராஜபக்ச ஆகிய இரண்டு வீரர்களும் அதேபோன்று மூன்று சகலதுறை வீரர்களிலே கிளென் மிக்சுவல் அவர்கள் தக்க தக்கவைத்துக் கொள்ளப்பட்டதை ஏற்பட்டதன் காரணமாக கிளென் பிலிப்ஸ் மற்றும் பனிண்டு கசரங்கு ஆகிய இரண்டு வீரரையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் அதற்கு அடுத்தபடியாக மூன்று வெளிநாட்டு முகப்பந்து வீச்சாளர்களை இந்த நடைபெறுகின்ற ஏலம் மூலமாக பெற்றுக்கொள்வார்கள் அதன் அடிப்படையில் ஃபட் கமின்ஸ் டிம் சவுதி ஜோ ரிச்சர்சன் என்கின்ற வீரர்கள் முறையே இந்த நடைபெறுகின்ற ஏலம் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது உங்களுடைய கணிப்பின் அடிப்படையில் இந்த ஆர்ஸ் பணியினர் இவ்வாறான இருபத்தைந்து வீரர்களை கொண்ட இந்த ஒரு குழாம் ஒன்றை வைத்துக் கொள்வார்கள் என்பது தொடர்பான தகவல்களை நீங்கள் கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கோன் பண்ணுங்கள் Andrew Banak.